கேமியோ கேரக்டர்ல இருக்காரு லோகேஷ் கனகராஜ் முன்னணி நடிகர்களுக்கு தொக்கா அமைந்த ஒரு இயக்குனர் தான் லோகேஷ் இவர் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே சஸ்பென்ஸ் ஆகவும் த்ரில்லர் படமாகவும் தான் விறுவிறுப்பை எகிற வச்சிருக்கு அதோட ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் கனெக்ஷன் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல முடிச்சு போட்டு கதையை கொண்டு வர்றது இவருக்கு கை வந்த கலை அப்படிப்பட்ட இவருடைய இயக்கத்தில் நடிச்சே ஆகணும்னு பல முன்னணி நடிகர்கள் போட்டி போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி கமல் விஜய் சூர்யா கார்த்தி மற்றும் ரஜினிக்கு ஒரு படம் அப்படின்ட்டு பிஸியாக இருக்காரு இப்போ இயக்குனர் பாணியையும் தாண்டி தயாரிப்புலையும் இறங்கிட்டாரு அப்படி இவர் தயாரிச்ச படம் தான் இதை தொடர்ந்து இப்போ லோகேஷ் நடிப்புக்கும் பிள்ளையார் சுழி போட ஆரம்பிச்சுட்டாரு அந்த வகையில கொஞ்சம் கொஞ்சமா நடிக்கிறதுக்கு போகலாம் அப்படின்றதுக்காக கேமியோ தோற்றத்துல இயன்சி கொடுத்திருக்காரு அதாவது ஆர் ஜே பாலாஜி நடிப்புல இயக்குனர் கோகுல் இயக்கத்துல வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி சிங்கப்பூர் சலூன் திரைப்படம் திரையரங்குகள்ல வெளியாக இருக்கு இதுல ஒரு கெஸ்ட் ரோல்ல லோகேஷ் வராரு இது வரைக்கும் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் பார்த்த லோகேஷை முதல் முறையாக படங்களில் ஒரு கேரக்டராகவும் நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான் அப்படின்றதுக்கு ஏற்ப இத வச்சு படிப்படியாக நடிப்புக்குள்ள நுழைய போறாரு சும்மாவே ஹீரோக்களை வெச்சு செய்யும் லோகேஷ் அவர் நடிக்க போறாரு அப்படின்னா அதுக்கு மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நடிப்பு கொடுத்துருவாரு அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த வகையில் இவருடைய டார்கெட்டான குறிப்பிட்ட படங்களை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நடிப்பில் முழு கவனத்தையும் செலுத்த வாய்ப்பு இருக்குது ஆர்ஜே பாலாஜிக்காக இல்லாட்டியும் லோகேஷை திரையில் பார்த்து ரசிக்கிறதுக்காகவே சிங்கப்பூர் சலூன் படத்தை பார்க்கறதுக்கு மக்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் சிங்கப்பூர் சலூனோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு அதை பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜியோட கனவை நிறைவேற்றினதுக்கு அப்புறமா அதில் சீஃப் கெஸ்டாக வராரு லோகேஷ் இந்த ஒரு ட்ராக் கண்டிப்பாக லோகேஷோட கரியரில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்